ஆமா இது யார் நம்பர்ல இருந்து பேசுறேன் இல்லப்பா இது என் ஃப்ரெண்ட் நம்பர் பா என் ஃபோன் சார்ஜ் போய் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஸ்வேதா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சாமா நடந்துச்சு நல்லபடியா நடந்துச்சு அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க மீட் பண்ணனா கல்யாணத்துக்கு ட்ரீட் கேக்குறாங்க சோ அதான் அவங்க டின்னர் கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன் கொஞ்சம் லேட்டா வரவே ஓகேவா ஓகேமா ஆனா பாத்து கவனமா போம்மா அப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்பா நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க கண்டிப்பா பை வைப் தர பிளான் இல்லையா ப்ளீஸ் டைவ் செஞ்சு ஏதோ சொல்லி என்ன குழப்பாத நான் உன குழப்பல பிரியா நீ தான் அத குழம்பி போயிருக்க இன்னி காலையில எவனோ ஒருத்தன் எவனையும் வெட்டாம இருந்தா நான் டைம் கொண்டிருப்பேன் அப்படி நான் டைம் கொண்டிருந்தா நம்ம ஓடி போயிருப்போம் அப்படி நம்ம ஓடி போயிருந்தா இன்னத்து நம்ம கல்யாணமே இருக்கும் அப்படி நம்ம கல்யாணம் நடந்தா உனக்கு இது குழப்பம் வந்திருக்குமா என்ன சார் முட்டிகிச்சா அண்ணே நீ நேரா பாத்து ஓட்டுகனே இது நாங்க பாத்துக்குறோம் இல்ல ஒரு நாளைக்கு உங்களை மாதிரி 100 பேரை பாக்குறேன் அதனால தான் சொல்றேன் டேய் நாதாரி உனதா வண்டி ஓட்ட சொல்லிட்டல அது மட்டும் செய்டோ யார்கிட்ட என்ன பேசுற நீ கொஞ்சம் மரியாதையா பேசுமா ஆமா பெரிய டாஸ் இவரு மூஞ்சிக்கு மரியாதை மட்டும் தான் கேடு என்ன சார் இவர் ரொம்ப ஓவரா பேசுற யார ஓவரா பேசுறது நான் ஓவரா பேசுறனா உன்ன வண்டி தான ஓட்ட சொன்னானே நீ ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு வர ஆமா அடிக்குறா டேய் நில்லு டேய் சார் இது அடிக்குது மெண்டலே அவ மெண்டலா யாரா மெண்டல் யார பார்த்து மெண்டல் அடிக்குது நீ மெண்டல் உங்க மெண்டல் அடிக்குது மெண்டல் அடிக்குது கட்டா பண்ணி காட்டி அடிச்சிட்டு பறந்து பாத்துக்கறா நான் பாடியா அம்மா ஆடி சுமார் எம்பு பாரி எப்படி அடிக்குது பார் புரியா சுமார் உன்ன தாண்டி தாண்டா போறே இனி இப்டி தான் போறதா அப்புறம் அவ கார்ல போக சொல்றியா என்ன பத்தி எவ்ளோ கேவலமா பேசுனோம் பொறுக்கி உன்ன பத்தி என்ன தப்பா பேசுனா நீ போவாத நான் ஏன் போகாம இருக்கணும் ஆட்டோ சொல்லுங்க சார் கொண்டி தோப்பு வருமாப்பா போலாம் சார் வாங்க போலாம் ஏறு